அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், செய்தி தொடர்பாளர் திரு வைகைச்செல்வன் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். குடியுரிமை திருத்த சட்டம் அமலாகி இருக்கிறது, உங்களுடைய கருத்து? இல்ல, குடியுரிமை திருத்த சட்டம் வந்து எல்லோருக்குமானது என்று அரசாங்கம் சொன்னாலும் கூட அது ஏன் நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் அதற்கு இடம்பெறவில்லை என்கிற பெரும் கேள்விகள் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும், இந்துக்கள் இருக்கிறார்கள், சீக்கியர்கள் இருக்கிறார்கள், இன்னும் பல்வேறுபட்டவர்கள் பாகிஸ்தானிலும் பங்களாதேஷிலும் பல்வேறு துன்பங்களை அடைந்தாலும் கூட அவர்களுக்கு முன்னுரிமை வழங்குவது இயல்பான ஒன்றுதான். இருந்தாலும் கூட ஏன் நீங்கள் இஸ்லாமியரை பிரிக்கிறீர்கள், அவர்களுக்கு அந்த வாய்ப்பு ஏன் வழங்கப்படவில்லை என்கிற கேள்விதான் நாடு முழுவதும் எழுகிறது. ஆக ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்க தவறிவிட்டது இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பதுதான் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து. அப்படியான அவசர கோலத்தில் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் வருகிற இந்த நேரத்தில் ஒரு இந்துக்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வருகிற, ஆனா நீங்க பாஜகவுக்கு எதிராக வலுவா இந்த விஷயத்துல குரல் கொடுக்கல அப்படின்லாம் உங்களை சட்டமன்றத்துல விமர்சித்தார்கள். திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் இஸ்லாமிய அமைப்புகளும் விமர்சிச்சாங்க. நீங்க பாஜகவுடன் கூட்டணியில இருக்கிற போது ஒரு நிலைப்பாடு, கூட்டணியில இல்லாத போது ஒரு நிலைப்பாடு அப்படின்லாம் உங்களை விமர்சிச்சாங்களே. அதாவது வந்துங்க, அஸ்ஸாம் பிரச்சனை எழுந்த போதுதான் அப்படி ஒரு நிலைப்பாட்டை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய நிலவரத்தின் அடிப்படையில் குடியுரிமை திருத்த சட்டம் தமிழ்நாட்டுக்கு பொருந்தி போகாது, அதற்காக இருப்போம் வந்து சட்டமன்றத்திலேயே அன்றைய முதல்வராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் தெரிவித்தார்கள். ஆக இதே அதே கருத்து தான் இன்றும் நாங்கள் பின்பற்றி வருகிறோம். ஆக எல்லா நாடுகளிலும், அதாவது அன்னைக்காக உள்ள முக்கியத்துவத்தை இஸ்லாமியர்களுக்கும் தர வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தும் கூட. ஓகே, நன்றி சார் இணைப்பில் வந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு.